ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அஸ்வின் இப்போ ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஸ்வின் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு காட்டுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்துட்டு ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மேஜிக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அஸ்வினுடைய லைஃப்பில் நடந்திருக்குது. சம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 3 to 4 weeks அந்த மாதிரியான ஒரு பிக் ரீச் கிடச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதைத்தான் இந்த ஒரு போஸ்ட் எல்லாமே நமக்கு காட்டுது. ஸோ நம்ம அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 photos வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பட்டாஸ் மியூசிக் வீடியோ, அஸ்வின் ரேபாஜான். ஸோ அந்த ஒரு இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா குட்டி பட்டாஸ் வீடியோ, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன் ட்ரெண்டிங். ஸோ ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நேற்றுக்கு ஈவினிங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க 6:00. ஸோ இன்றைக்கி 6:00 பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 வந்துருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நம்ம அஸ்வின் வந்துட்டு எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிறத இதுவே காட்டுது. நெக்ஸ்ட் ஸ்டோரி பாருங்கள், அகெயின் செகண்ட் ஆன் ட்ரெண்டிங். ஸோ ஓஎன்ஜி அஸ்வின் கிரைஸ் சிடபிள்யூசி கேங் எமோஷ்னலி இன் ஷாக், ஷிவாங்கி அண்ட் அஸ்வின் சூப்பர் கியூட் டான்ஸ் ரிப்பீட் மோட். ஸோ பிஹைண்ட் வுட்ஸில் இருந்துட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு அஸ்வினோட அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு செகண்ட் ஆன் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ போஸ்ட் பண்ணி 2 days ஆகும். ஸோ 2 days அது வந்துட்டு செகண்ட் ஆன் ட்ரெண்டிங் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். அகெயின் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ ஒரு 2 videos வந்துட்டு மீன் அஸ்வின் அப்படின்னு சர்ச் பண்ணாலே அஸ்வினுடைய 2 videos வந்துட்டு வருது. ஸோ அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 million+ views அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 million+ views. ஸோ முதலாவது அந்த குட்டி பட்டாஸோட வீடியோ அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நம்ம அஸ்வினோட எமோஷ்னல் மூமெண்ட், டான்ஸ் மூமெண்ட், நோ நம்ம சிவாங்கியோட இருக்கிற அந்த ஒரு க்யூட்டான ஒரு மூமெண்ட்டோட ஒரு வீடியோ. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 million views, 2 million அண்ட் இது வந்துட்டு 5 million. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அண்டு நெக்ஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 on trending. ஸோ குட்டி பட்டாஸ் வீடியோவோட ப்ரோமோ. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா போட்டு 21 hours ago. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 4 on trending வந்திருக்குது. அண்ட் ஃபைனலாக இன்னொரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன் ட்ரெண்டிங். ஸோ ஓ என் அஸ்வின் கிரைஸ் சிடபிள்யூசி கேங் எமோஷ்னலி இன் ஷாக். ஸோ முன்னாடி போட்டு அந்த முன்னாடி போட்டிருந்தார் இல்லையா, ஸோ அந்த ஒரு வீடியோ தான். ஸோ அப்போது வந்து செகண்ட் ட்ரெண்டிங்கில் இருந்திருக்குது. அண்ட் அகெயின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆன் ட்ரெண்டிங். ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் இருந்து இப்போ வந்து செகண்ட்க்கு சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ அதைத்தான் வந்துட்டு இதில் பார்க்க முடியுது நம்மளால். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம அஸ்வின் போடுற எல்லா மீன் அஸ்வின் ரிலேட்டடாக வர எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் வருது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஸோ இந்த ஒரு விஷயமே வந்துட்டு காமிக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங் நம்பர் 1 யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நம்ம அஸ்வினுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஸோ நம்ம அஸ்வின் நிறைய இன்டர்வியூல எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தார், நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப பொறுமையாக இருந்து போராடினேன், ஸோ எத்தனையோ தடவை எனக்கு இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கூட தோணியிருக்குது, ஆனாலும் பொறுமையாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத விஷயந்தான் இது சினிமா, ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்க ஒரே காரணத்துக்காக. ஸோ என்னோடய ஃபுல் எஃபோர்ட் வந்துட்டு நான் 10 வருஷமாக நான் போட்டுகிட்டே தான் இருந்தேன். எனக்காச்சும் ஒரு நாள் என்னோடய லைஃப்லேயே அந்த மேஜிக் நடக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபைனலி இப்போது எனக்கு அந்த ஒரு மேஜிக் நடந்திருக்குது, நான் வந்துட்டு பாப்புலர் ஆகிட்டேன். நான் மீனா இன்னொரு விஷயம் கூட சொல்லுவார், நான் வந்து வாய்ப்பு தேடி போகும்போதெல்லாம் என்கிட்ட 2 விஷயம் தான் வந்துட்டு கேட்பாங்க, ஒன்று பணம் இருக்கா, இன்னொன்று வந்து பாப்புலாரிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிற விஷயம் கிடச்சிருக்குது. ஸோ அதுக்காகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணார். ஸோ இந்த ஒரு ட்ரெண்டிங் நம்பர் 1, ட்ரெண்டிங் நம்பர் 2, 1 million views, ஸோ இதெல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம அஸ்வின் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சின்னத்திரை நட்சத்திரங்கள்லையே ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அதே போல் நம்ம சிவாங்கியும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, ட்ரெண்டிங்கில் தான் ஆல் டைம் ட்ரெண்டிங் நம்ம சிவாங்கி. ஸோ கண்டிப்பாக இன்னொரு விஷயம் ஃபைனலாக அகெயின் நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம அஸ்வினுடைய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு பிக் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிவாங்கி தான். ஸோ அதை யாராலையுமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ நம்ம சிவாங்கி அஸ்வின் இவங்க 2 பேருடைய க்யூட்டான அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே ரசிகர்கள்னால ரசிக்கிற மாதிரியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி அஸ்வின் சிவாங்கி 2 பேருமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அஸ்வினுக்கு அஸ்வினோட இந்த சூப்பரான ஒரு வளர்ச்சிக்கு
நம்ம சிவாங்கி ஒரு பிக் ரீசன் அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.